இன்னைக்கு நல்லா முழுமையா ஒன்ற முடிஞ்சதுங்க. ஒன்று ஒன்று இருந்தா கொஞ்ச நேரம் கடையில் இருந்ததுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. இதுவும் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே அப்படியே டோட்டலா ரிலாக்ஸ் ஆகி அப்படியே அந்த நானுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே முழுமையா நியூட்ரலா இருக்க முடியும். நான் விழுந்தாதான் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும். நான் வந்து சக்கை சாரற்ற வெறும் ஒரு பிரதிபலிப்பு. அவனால்தான் பிரபஞ்ச படத்தை இவன் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஓட்டி கொண்டிருக்கின்றீர்கள். அதுல அந்த பிரபஞ்ச படத்துக்குள்ள நீங்களும் ஓட்டுறீங்க, உங்களையும் ஓட்டுறீங்க. அதை வச்சு உங்களை ஓட்டுறது பெருக்கிறது, உங்களை வச்சு பிரபஞ்சத்தை பெருக்கிறது. புரியுதுங்களா? பிரபஞ்சத்துல என்னுடைய என்னை என்னால் என்னோடு அந்த குரூப்பை பெருக்கிறது. அதுக்கு எல்லாம் முக்கியமா என்ன, நான் தான் மையம். தலைவர் யாரு? நான். நானே இல்லை. சோ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடுறது பிரபஞ்சமும் நம்மளுடைய நான் என்னை குரூப் என்னுடைய குரூப்பும். சோ இதுக்கு வந்து முக்கியமா இந்த நான் தான் படம் ஓட்டுதுப்பா. உலக படமே இங்க வச்சுக்கிட்டு இருக்குங்க. நம்ம சினிமா எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப கம்மி. இந்த விஸ்வம் தர்ப்பணன்னு சொல்லப்படுற கண்ணாடிக்கு முன்னால் கண்ணாடியில் பிரபஞ்சமே பிரதிபலிக்கப்படும். ஆக்சுவலா நான் வந்து பரம்பொருள்ங்க. அதனுடைய ஒரு ஸ்பார்க் மனிதன் தான் உணர முடியுன்றதுனால மனிதனுக்கு தான் இந்த உபதேசம். மனிதன் தான் வந்து அகம் பிரம்மாஸ்மியை உணரக்கூடியவன் மனிதன். பிரஜானம் பிரம்மம்ன்றதை உணர்த்தக்கூடியவன் அவன். அயமாத்மா பிரம்மம் உணரக்கூடியவன் அவன். தத்துவமசியை உணரக்கூடியவன் அவன். ஏன்னா எல்லாம் அந்த ஸ்பார்க் தான். ஆனா அந்த ஸ்பார்க் வந்து நம்முடையது அல்ல, இந்த உடலை சார்ந்தது அல்ல, இந்த எண்ணங்களை சார்ந்தது அல்ல, மனத்தை சார்ந்தது அல்ல, உணர்ச்சியை சார்ந்தது அல்ல. காலமும் இல்லை இங்க. பழசு பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா அதுவும் கிடையாது. வினை புரிபவனும் கிடையாது, தேசமும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அந்த நானை வந்து இந்த பார்வையால புத்தியிலிருந்து அப்படியே புத்தியை நிர்மலமாக்கிக்கிட்டே போறோம். எல்லையற்ற நிர்மலமாக்குதல் இதுதான் வந்து அந்த தீர்த்த யாத்திரை. சரிங்களா? எண்ணங்களில் எண்ணங்கள் இல்லாம இருந்தது. அதான் அந்த என்ன தோணிட்டேன்னா நான்கிறது தனியா ஒதுங்காத, தனியா அது வந்து உள்ள ஒதுங்காம அப்படியே ஒரு ஓபன்னஸா இருக்கிற மாதிரி ஒரு இது தெரிஞ்சது. ஓபன்னஸா என்ன, அதுக்குள்ள நீங்க இல்லாம போயிடுறீர்கள். வந்து எண்ணங்கள் இல்லாம போச்சு, அப்புறம் எண்ணங்களுக்கு மூலமா இருக்கிற எண்ணபவன் அப்படி ஜஸ்ட் ஒரு பார்வையை திருப்பினீங்க. அந்த சுத்தம் அந்த உள்ள திருப்புறதெல்லாம் வந்து நல்லா பழகணும். அதுவும் பிரச்சனை வரும்போது பண்ணீங்கன்னா ஆனந்தமோ ஆனந்தம். பிரச்சனையே இல்லாம பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கோன்றதெல்லாம் தெரியும். உலகமே இல்லாம உலகம் நம்ம கிட்ட சத்தியமாகுது, நான் சத்தியமாக்குது. ஏன்னா உடம்பு சத்தியமாறதுனால, உயிர் சத்தியமாறதுனால, உணர்ச்சி சத்தியமாறதுனால, எண்ணங்கள் சத்தியமாவதனால் ஒரே பிளாதரை. குழந்தைக்கு அறியாமன்னு சொல்லலாம், நீங்க உள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அறியாமன்னு சொல்றது? அது பேர் தான் விவேகம். மௌனம் அசல உணர்வு. அவ்வளவுதான். எப்படி இருக்கீங்க இப்போ? டெய்லி செய்யற மனுஷன் டெய்லி மௌனம் அசலம் டெய்லி ஒவ்வொரு சமயத்துல நினைக்கிறேன். ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு ஒவ்வொரு க்ஷணமும். ஆமா ஆமா, ஒவ்வொரு க்ஷணமும். ஆக்சுவலா வந்து முக்தின்றது வந்து தனியா இல்ல. நான் வரும்போதுதான் ஆக்சுவலா பந்தப்பட்டவன், பந்தங்கள் அனைத்தும் உற்பத்தி ஆகின்றன. சோ நான் இருக்கும்போது பார்த்தல் இருக்கணும். உடனே அதுக்கு முன்னாடி பார்த்தல் வந்துருப்போம். புரியுதுங்களா? கேட்டுல யாராவது கைய வச்சா அந்த அல்சேஷன் தாக்க என்ன பண்ணும், உருவணும்ல, அத்த போல இருக்கணும் பார்வை. புதுல எடுத்துட்டு ஓடுவான்ல அந்த மாதிரி எண்ணங்கள்லாம். நோ 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 நோ, இங்க இருக்க முடியாதுப்பா. அப்படி ஆயிடும். ஒண்ணு இல்லைங்கய்யா, அப்படியே எண்ணம் எல்லாம் ஒண்ணும் வரமாட்டேங்குது. இப்ப எல்லாம் அப்படியே சும்மா இருக்குது. அறியாமையினால ஒரு குழப்பம் வரும். என்னடா அது, முன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போலிய வாழ்க்கை? ஏதாவது ஒரு திருவிழா, சண்டை கிண்ட, கருத்து வேறுபாடு, வழக்கு, வியாஜ்யம், பிரச்சனை, எதுவுமே இல்லாம போகுது அப்படின்னு எல்லாம் வரும். ஆக்சுவலா உண்மையில் எதுவும் இல்லை. அது கண்ணியமா ஒண்ணும் இல்லை. அதுதான் இன்னொரு பியூட்டி. அறியாமைக்கும் இருப்பு இல்லைங்க. இது அறியாததுனால அறியாம தாண்டவமாடு. எத?
மூலம் வந்து ஒரு பிரதிபலிக்கும் தன்மை கொண்ட எல்லையில்லாத உதிக்காத நீங்காத பேரறிவு பேரறிப்பு பேருணர்வு அதுதான் இப்படி தனக்குள்ள வரதராஜிய பிரதிபலிக்க வைக்குது அப்படின்னு அதை பத்தி உணராதுனால இங்க என்னன்னா இப்ப வந்து அப்படியே சும்மா போகுதுங்கய்யா அப்படின்னு சொல்றீங்கல்ல அதனுடைய மகத்துவம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விளங்க ஆரம்பிக்கும் அதனுடைய மகிமைகள் வரும் ஏன்னா அதனுடைய மகிமைகள் எண்ணில் அடங்காது இப்ப என்ன சொன்னோம் வெறும் அவர் ஒரு பால் எக்ஸாம்பிள்ல மீதி நாலாயிட்டம் அடக்கம்னு சொன்னாங்க நம்ம கண்ணாடிக்குள்ள அந்நியமே இல்லாம எல்லாம் அடக்கம்னு சொன்னோம் திருப்பி விலகிறது இல்லை ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு வரதராஜின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வரதராஜி தன்னுடைய மூலம் இந்த கண்ணாடி போல இருக்கும் பேரறிவு பேரறிப்பு பேருணர்வுன்றது தனக்குள்ள பாக்குறாரு பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொம்மையை பார்க்கல உலகத்தை பார்க்கல புரியுதுங்களா எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மனம் வந்து புறம் செல்லாது உலகத்துல ஒண்ணும் கிழிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் செட்டில் ஆயிடும் எவனோடையும் கம்பேர் பண்றதுக்கோ யாரோடையும் கம்பேர் பண்ணிக்கிறதுக்கோ சாதிக்கிறதுக்கோ சாதிப்பு எல்லாம் வந்து ஆக்சுவலா பிரதிபலிக்கப்படுபுங்கிறவைகள் அறியாமையில தான் சாதித்தல் நடக்கும் ஏங்க நீங்க சாதிக்கிறோம் ஃபர்ஸ்ட் எழுதுக்கணுமா இல்லையா தூக்கத்துல இருந்து எப்பேற்பட்ட சாதித்தவன அங்க இல்லாம போறான்ல எப்படி போறான் பிறந்தவனாக கூட இல்லாமல் போகின்றான் வரதராஜி வந்து நேத்துக்கு தூங்கினாரு வச்சுங்கோ ஒன்னாம் தேதி நைட்டு தூங்கினார்னா ஒன்னாம் தேதியில நனவு நிலைக்கு ஆட்பட்டு இருந்த வரதராஜி மொத்தமா தூங்கினாரு பிறப்பே இல்லப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏகமா ஒரே பொருள் கன்ஃபியூஷனை விளக்கிறதுக்கு தான் அநேகத்தை பத்தியும் கூட சொல்றோம் புரியுதுங்களா அநேகத்துக்கு நம்ம போகவே வேண்டாங்க அநேகத்துக்கு நம்ம போகவே வேணாம் பூர்ணமதகன்னு ஒரு வார்த்தை வரும் அதாவது தோற்றத்துக்கு அப்பான் இருப்பதும் அதாவது தோற்றம் வந்து விழிப்பு நிலை தான் நனவு நிலையும் கனவு நிலையும் தாங்க தோற்றம் பிரபஞ்சமாகவும் கனவாகவும் வருது அதுல நம்மளா வரும் அங்க வந்து கனவு கண்பவனே எல்லாமா இருக்கான் அவனே அவன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கான் அவனே அவனுடைய பிரச்சனையா இருக்கான் துன்பமா இருக்கான் இன்பமா இருக்கான் எல்லாமா இருக்கான் பட் எல்லாமே இப்ப வந்து இது ஒண்ணு தெரிஞ்சு போச்சு அதுக்காக ஆழ்ந்த உறக்கத்துக்கு அந்நியமா நனவுக்கும் கனவுக்கும் இல்லப்பா இந்த திங்கரும் இல்லை இந்த ஃபீலரும் இல்லை டைம் இல்லை ஸ்பேஸ் இல்லை இந்த மாதிரி பிரம்மாண்டமா உலகமா நனவு நிலை 2021 ரெண்டாம் தேதி மார்ச் சாயந்தரம் வந்து உட்கார்ந்துருக்கோம் பண்ண போறோம் அதை பண்ண போறோம் எதுவுமே இல்லைனாலும் அவைகள் இருந்தவைகளாக ஏன் இருந்ததுன்னா நான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஊசலாடிக்கிட்டு நிக்குது உள்ள கடைசி வரைக்கும் மறைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறைப்பு வந்துடும் திருப்பி இப்ப நீங்க எவ்வளவு நேரம் பண்ணணும் சொல்லுங்க பாக்கலாம் நீங்க எவ்வளவு நேரம் பண்ணணும் சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா உலகம் பாட்டு ஓடி இருக்கு நான் ஒரு மூலையில அப்படியே நின்றுகிட்டே இருக்கேன் உள்ளுக்குள்ள உலகத்துல வேகமா ஓடுறீங்க நான் அதான் சொன்னேன் பாருங்க இப்படி உள்ள நின்றுகிட்டு கத்தல ஜாகிங் போனோம் இப்படி உள்ள நின்றுகிட்டு பையனை ஸ்கூல் சைக்கிள் உட்கார வச்சுக்கிட்டு படல அழிச்சுக்கிட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு விட்டு வரணும் இப்படி உள்ள நின்றுகிட்டு ட்ரெயினை போய் பிடிக்கணும் புரியுதுங்களா அங்கதான் தெளிவா இருக்கு ஆமா அந்த தெளிவுக்கு எல்லாம் இருக்கு சூப்பரா நின்னுகிட்டே இருக்கிற மாதிரி அருமையோ அருமை எல்லாரும் ஒரு 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 விஷயம் வந்து எதிரிட்டு பார்க்கும்போது அவங்க கிட்ட நான் எந்திரிக்கிறதுலாம் தெரியுது நம்ம சைலண்டா இருக்கிறோம் அதுவும் தெரியுது ஆனா இப்ப வந்து அவங்களை பத்தி சிந்தனைக்கு போறவனை கூட அணை போட்டு தடுத்து என்ன அவனால நிறைய உபத்திரம் தான் வரும் கம்பாரிசன் நல்ல என்ன இது கூட தெரியாம இருக்காங்களே நான் அப்புறம் கொஞ்சம் அகந்தைக்கு கொஞ்சம் பெயர் கிடைக்கிற மாதிரியும் அதனாலதான் பார்வை புறமே செல்லக்கூடாது புரியுதுங்களா அப்படியே இல்லாததை இல்லாததா அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சிடணும் ஆக்சுவலா முட்டி எங்கேயோ இல்ல இப்ப நீங்க அந்த செகண்ட்ல சொன்னீங்கல்ல அப்படியே நிக்குது அப்படியே நிக்க ஆக்சுவலா அது முக்தி ஸ்டேட் சுப்பிரமணி சொன்னதும் நீங்க சொன்னதும் மூர்த்தி சொன்னதும் ஜானகி சீதாராமன் எல்லாம் நேத்திக்கு 50 பேரும் சொல்றாங்க
திருப்பூர் ட்ரிப் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலா, ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளா உங்க கூட இருந்துட்டு இருக்கேன் தவிர எனக்கு வந்து அந்த விஷயம் புரியறதுக்கு ரொம்ப நாளா எடுத்தது சாமி. ஆனா அங்க ஒரு பெரிய மிராக்கிள் என்னன்னா வந்து நீங்க அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் போயிருப்பீங்க, நான் செகண்ட் டைம் தான் வந்தேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே டிராவல்ஸல் பண்ணி உள்ள வந்து பார்க்க ஆரம்பிச்சது அவ்வளவு துல்லியமா சொன்னாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ட்ரிப் பேசினாருங்களே அவர்லாம் வந்து சொல்லும் போது வந்து ரொம்ப அருமையா சொன்னாருங்க எப்படி இருக்கு உள்நிலையை பத்தி கரெக்டா விவரிக்கிறாருனாக்கா அப்ப அதுல நிக்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கும் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்ன பாயிண்ட்ல சொல்றீங்கன்னா அந்த பாயிண்ட்ல நீங்க பேசுறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சித்திர பத்தியோ இல்ல வெளி உலகத்தை பத்தியோ விவகாரத்தை பத்தி யாருமே பேசவில்லை சாமி, எல்லாமே உள்ள நடக்கிறத வச்சுதான் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப வந்து அதிசயமா இருந்துச்சு சாமி, அது ஆக்சுவலா ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சாமி. நீங்க கொடுத்த அந்த அவங்க கேள்விக்கு அதுவும் இல்லாம நீங்க கொடுத்த டைமென்ஷனே வேற மாதிரி இருந்துச்சு சாமி. அது ஆக்சுவலா எப்படி வந்து உள்ள இருந்து பார்த்தா இது எப்படி இருக்கும், அந்த கண்ணாடி எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டா உள்ள போட்டுட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, ஃபுல்லா வந்து வெத்துட்டு பண்ற மாதிரி இது எல்லாமே பொய்ன்றத வந்து பாத்தினாக்கா நீட்டா புரிய வச்சது சாமி அது. அதனால ரொம்ப அற்புதமா இருந்தது சாமி அந்த திருப்பூர். அப்புறம் எல்லாம் நிறைய பேர் நியூ கமர்ஸ், நிறைய பேர் நியூ கமர்ஸ் ஃபேமிலியோட வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாமி. குழந்தைங்க வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் 72 வயசு ஒருத்தர், ஒரு பையன் 15 வயசு பையன், ரெண்டு நாள் கேம்ப ஃபுல்லா உட்காந்து அட்டன் பண்றான் சாமி. அது எப்படி வந்து அப்ப உள்ளார புரியலனாக்கா அவனால அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. அழகா வந்து சூப்பரா நோட் பண்ணி அழகா பார்த்தான் சாமி, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அவருடைய அப்பா தான் இப்ப பேசினாரு.